வெளிச்சம் எப்போ வந்ததோ அப்போ இருள் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அப்போ பரிசுத்தம் எப்போ வந்ததோ பாவம் என்ன ஆயிடுச்சு, கிருபை எப்போ வந்ததோ பாவம் தானா என்ன ஆயிடுச்சு. ஆமாம், அதை போட்டு விரட்டணும்னு அவசியம் இல்லை. கிருபை வந்துச்சு, பாவம் என்ன ஆயிடுச்சு. இனி அங்கே என்ன வேலை இல்லையா? கிருபை வந்த பிறகு பாவத்துக்கு என்ன வேலை வேலை இல்லையா? அப்போ நம்மெல்லாம் பாவத்தினால நிறைக்கப்படலை. வசனம் பார்த்தீங்களா, என் தாய் இந்த பாவத்தில் என்ன பண்ணலாம்? நான் சொல்கிறேன், என்னுடைய தகப்பன் என்னை கிருபையினால் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லுங்க பாப்போம், என்னை மீண்டும் பெற்றெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் விஷயமே. பாவத்தினால என் தாய் என்ன பண்ணா, அந்த அதெல்லாம் ஓகே, ஆனா என்னுடைய தகப்பன், என்னுடைய சர்வ வல்லவர், நம்முடைய ஆண்டவர் என்னை கிருபையினால என்ன பண்ணியிருக்கிறார், மீண்டும் பெற்றெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் சிலுவையிலே மீண்டும் உயிரோடு என்ன பண்ணோம், எழும்புறோம், மீண்டும் பிறந்திருக்கிறோம் என்பது தான் முக்கியமாக இருக்கிறது. அப்படி கிருபையினால பிறந்தோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஒரு அற்புதமான வாழ்க்கை. டீட்டெயில்டாக நீங்கள் உள்ளே போய் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் எவ்வளோ நல்லது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். அவருடைய நன்மை எவ்வளோ பெருசு, எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம பார்க்குற மாதிரி சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஆண்டவர் அற்புதமான தகப்பன். இதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா ரொம்ப ஸ்மூத்தான லைஃப் என்ன பண்ணுவோம் நம்ம. நல்ல சொல்லுங்க பார்ப்போம், எல்லாம் கண்டிட முடியும். ஹல்லேலூயா, எல்லாம் ஒரு நிமிஷம் வாயில் தருந்து ஆண்டவர் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, Hallelujah, Hallelujah, Hallelujah. Oh, nandri aandavare, stotram, stotram. Ella vaayila therandhu, rendu nimisham ella vaayila therandhu. Hallelujah, Hallelujah, Hallelujah. Yaarum mounam aaga venaam paarunga. Arpudhamaana anbai namma petrukirom. Kirubai namma petrukirom. Rakshippai petrukirom. Oru cleanaana vaazhkai namma petrukirom. Nammudaiya thagathi, nammudaiya periya idhellam illa paarunga. Avarudaiya kirubainaala, irakkathinaala இதெல்லாம் நம்ம பெற்றிருக்கிறோம். இப்போ நம்ம எவ்வளோ ஸ்தோதரிக்கணும் பாருங்கள். ஒன்றும் இல்லாத நமக்கு அவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மீண்டுமாக என்னை உயர்த்தி இருக்கிறார். இந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேனோ அதே நிலைமைக்கு, அதே வல்லமைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் வைச்சிருக்கிறார் பாருங்கள். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. எல்லா ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோதரிப்போமோ. எல்லாம் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீ நல்லவர். எல்லாம் சொல்லுங்கள், வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்ல அப்பா, நீ நல்ல அப்பா, அற்புதமான தகப்பன், அற்புதமான தகப்பன், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தகப்பனாக இருக்கிறபடி நான் என்னுடைய பாவங்கள், தரித்திரங்கள், சாபங்கள், என்னுடைய எல்லா விதமான தோல்விகளை ஆண்டவரே நீ முற்றிலுமாக மாற்றியிருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருணையின் நாள் கடலே கிருபையின் நூறு
அனைத்தை ஜெயித்திடவே தோல்வியை மேற்கொள்ளவே சத்ருவை எதிர்த்திடவே கீருவை போதும் எனக்கு எல்லாம் சேர்ந்து உலகத்தை உலகத்தை தோல்வியை மேற்கொள்ளவே நாதானீர் போதும் எனக்கு கிருபை
உலகத்தை மேற்கொள்ள, தோல்விகளை மேற்கொள்ள சாத்தானை எதிர்த்துட ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. எங்களை வெற்றி சிறக்க செய்கிறது, முற்றிலுமாக ஜெயித்து தருகிற ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்காக இருக்கிறபடி நான் நன்றி. என்னுடைய பாரங்களே அல்ல, என்னுடைய சூழ்நிலைகள் அல்ல, குறைவுகளை யோசித்து கொண்டு அல்ல ஆண்டவரே, நிறைவான ஒரு தகப்பன், நிறைவான வல்லமை மிக்க ஒரு தகப்பன் எங்களுக்காக இருக்கிறார். எங்களுக்காக எல்லா சூழல்களையும் மாற்றுகிற தகப்பன் எங்களுக்காக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் சந்திக்க, ஆண்டவர் ஸ்தோத்திரத்தோடு துதியோடுமை சந்திக்க ஆண்டவரின் உதவி செய்ய போகிறபடி நான் நன்றி. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு வெற்றியின் எதிர்காலத்தை நீ வைத்திருக்கிறபடி நான் நன்றி. அற்புதமான ஜெயத்தின் எதிர்காலத்தை வைத்திருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவர். இந்த நாள் அவர்கள் வந்தது அவருடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக, மிகுந்த சந்தோஷத்தை தருகின்ற நல்ல வார்த்தைகளை ஆண்டவரே தரப்போகிறபடி நான் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆசீர்வதித்திருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. ஆவி, ஆத்தம, சரீரம், பொருளாதாரம், குடும்பம் என எல்லா விதத்திலும் நாங்கள் செழித்திருக்கிற உதவி செய்ய போகிறபடி நான் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இது ஒவ்வொரு பகுதியும் பொருட்படுத்தும் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். எல்லாம் உட்காரும்.